Hi friends, welcome to Sathya's Lifestyle Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு noodles recipe தான். Bachelor chicken noodles பண்றதுக்கு நம்ம வந்து first வந்து இந்த noodles வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம். அதுக்கு வந்து தண்ணி இங்க வந்து ஹீட் பண்ணிருக்கேன். இதல வந்து நான் first noodles நம்ம ஒரு 4 minutes கிட்ட இத வேக வச்சு எடுத்துக்க போறோம். இது நல்லா மூழ்கற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுறோம். இது வந்து நல்லா ஒரு 4 minutes போதும். ஏன்னா நம்ம ஒரு 1 minute வந்து நம்ம எல்லா வெஜிடபிளும் சாட்டே பண்ணும்போது அதல போட்டு நம்ம சாட்டே பண்ண போறோம். சோ அதனால 4 minutes இது வந்து வெந்தா போதும். இதல நான் கொஞ்சமா oil விட்டுக்கறேன். இந்த oil விட்டதனால noodles வந்து ஒன்னோட ஒன்னு ஒட்டாம நல்லா தனித்தனியா இருக்கும். அதுக்காக நம்ம oil இதல விட்டுறோம். இது நல்லா 4 minutes ஆயிடுச்சு. இது நம்ம நல்லா இது அப்படியே எடுத்து இது வந்து ரன்னிங் வாட்டர்ல இத வாஷ் பண்ண போறோம். இந்த noodles பண்றதுக்கு நான் கடாயில எண்ணெய் நல்லா ஹீட் ஆக்கிட்டேன். இப்போ வந்து நான் chicken already வந்து marinate பண்ணி வச்சிருக்கேன். அத வந்து இதல ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம fry பண்ணிக்கலாம். இதல நான் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கறேன். கொஞ்சமா மிளகாய் தூள் போட்டுக்கறேன். கொஞ்சமா கரம் மசாலா இது எல்லastype நல்லா mix பண்ணிட்டு இத நம்ம வந்து அப்படியே ஒரு 5 minutes வந்து வேக வச்சிரலாம். இத நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 minutes போல நம்ம வச்சிரலாம். இது 5 minutes ஆயிடுச்சு. இந்த chicken நல்லாவே வெந்திருக்கும். இது நல்லாவே வெந்திருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த vegetables எல்லastype ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமா onion போட்டுக்கறேன். இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட எல்லாத்தையும் இப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுலயே நல்லா ஃப்ரை ஆயிடும். நம்ம தனித்தனியா பண்ண வேண்டியது இல்ல. கொஞ்சமா கேரட் போட்டுக்கறேன். நான் எல்லாமே இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நூடுல்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி போட்டா நல்லா இருக்கும். இதே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமா தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நான் வந்து இதுல கொஞ்சமா இது வந்து ரெட் சில்லியும் கார்லிக்கும் உள்ள பேஸ்ட் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு அவ்வளவு காரம்லாம் வேண்டாம் அப்படின்னா இதை நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த பூண்டு போட்டதோட பச்சை வாசனையும் போகணும். அதனால இதை நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பேக்கெட் வந்து நூடுல்ஸ் மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே இந்த மசாலாலே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் முன்னாடி போட்ட ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இட்டுட்டு இது இதிலே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் இதில் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை எல்லாத்தோடையும். இதில் வந்து இப்போ நம்ம இந்த நூடுல்ஸ் வந்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த நூடுல்ஸை வந்து இந்த மசாலாவோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம எடுத்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். நான் வந்து இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தோடையும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இதை இறக்கிடலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லை நைட் டின்னராக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது நல்லா ஸ்பைஸியாக நல்லாவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.